மாநாடு திரைப்படத்தில் தான் ஒரு இஸ்லாமிய கதாபாத்திரமாக ஏன் நடித்தேன் அப்படின்றத பற்றி நடிகர் சிம்பு விளக்கம் கொடுத்துருக்காரு. வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் சமீபத்தில் ரிலீஸ் ஆன படம் தான் மாநாடு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டைம் லூப் அப்படின்ற ஒரு கான்செப்டை பயன்படுத்தி இருப்பாங்க. இது பொதுவாகவே ஆங்கில திரைப்படங்களில் தான் பயன்படுத்துகிற ஒரு டெக்னிக். டைம் லூப் அப்படின்னா வந்த காட்சியே மறுபடியும் வந்துட்டுருக்கும், ஆனாலும் சலிப்பு தட்டாமல் இருக்கணும். இதுதான் இந்த கான்செப்டோட சவாலே. இந்த படத்தில் எந்த சலிப்புமே தட்டாதபடி வெங்கட் பிரபு எடுத்திருப்பாரு. இதில் வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு அப்படின்ற டைலாகை பேசி திரையரங்கையே எஸ் ஜே சூர்யா சிரிப்பில் ஆழ்த்தினார். ஒரு மாநாட்டில் முதல்வராக இருக்க எஸ் ஏ சந்திரசேகர் தீவிரவாதியால் சுட்டு கொலை செய்கிறது போல சிம்புவுக்கு ஒரு கனவு வருது. இந்த சம்பவத்தில் இருந்து எஸ் ஏ சந்திரசேகரை மீட்கிறாரா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. முதல்வர் எஸ்ஏசியோட நம்பிக்கைக்குரியவர் அப்படின்னு பெயர் எடுத்த ஒய்ஜி மகேந்திரன் தான் அவரை சுட்டுட்டு அந்த இடத்துக்கு நான் வரணும் அப்படின்னு ஆசைப்படுவார். இதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய இளைஞர்களை நியமிக்கிறாங்க. முஸ்லீம்கள் அப்படின்னாவே தீவிரவாதிகள் அப்படின்ற ஒரு தவறான பிம்பத்தையும் அப்துல் காலிக்கா நடிச்சிருக்க சிம்பு தொடச்செறிஞ்சிருவார். நாட்டில் எங்கே எந்த பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு இஸ்லாமியர்கள் தான் காரணம்னு சித்தரிக்கிற அரசியல் பற்றி இந்த படத்தில் பேசியிருப்பார். கோவையில் எடுக்கப்பட்ட இந்த படம் இஸ்லாமியர்களோட வழிகளையும் வேதனையையும் தன்னோட வசனம் மூலமாக அழகாகவே காட்டியிருப்பார் சிம்பு. இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சுது. அது மட்டும் இல்லைங்க, 100 கோடிக்கு மேலே வசூல் சாதனையும் படைச்சிது. இந்த படத்தில் நான் ஏன் முஸ்லீம் கதாபாத்திரத்தில் நடித்தேன் அப்படின்றது பற்றி நடிகர் சிம்பு விளக்கம் கொடுத்துருக்காரு. இது பற்றி சிம்பு கலாட்டா மீடியாவுக்கு கொடுத்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் பிறப்பால் ஒரு முஸ்லீமாக இருந்திருந்து முஸ்லீம்கள் மீதான தவறான கண்ணோட்டத்தை துடைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அவர் முஸ்லீம் அதனால் அவர் சார்ந்த சமூகத்துக்காக பேசுகிறாருன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் நான் ஒரு இந்து இளைஞர், முஸ்லீம் கதாபாத்திரத்தில் அவங்க மேலே இருக்க களங்கத்தை போக்கணும் அப்படின்றதால நான் அந்த ரோலில் நடித்தேன். இங்கேருந்து தான் மக்கள் மாறணும், மற்ற சமூகத்து மக்களை எப்படி பார்க்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் வேற்றுமையில் ஒற்றுமை ஏற்படும். ஒரு சமூகத்தினரை எப்படி பார்த்துட்ருந்தோம் அப்படின்றது இன்றைய தினம் என்னோட படம் மூலமாக அதிகப்படியான மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. தீவிரவாதிகள் அப்படின்னாலே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் இருப்பாங்கன்னு சொல்கிறதும் மற்ற சமூகத்தில் தீவிரவாதிகள் இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறதும் ரொம்ப தப்பு. இதைத்தான் நான் என் படத்தில் சொல்லியிருக்கேன்னு தெரிவிச்சிருக்காரு நடிகர் சிம்பு. சிம்பு சமூகம் சார்ந்த கருத்துக்கள் அதிகமாகவே பேசுவார். இந்த சம்பவத்தை நீங்கள் யாருமே மறந்திருக்க மாட்டீங்க. ஒரு முறை கர்நாடகாவில் காவிரி நீர் தர மறுத்ததை எதிர்த்து போராடினார் சிம்பு. அப்போ அவர் பேசின பேச்சு இணையதளத்தையே கலக்கு கலக்குன்னு கலக்குச்சு. அந்த சம்பவத்தை நம்ம யாராலையுமே மறந்திருக்க முடியாது.